அன்பர்களுக்கு வணக்கம். உயிர்களிடத்தே உயர்வு தாழ்வு இல்லை. உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நேசிப்போம். உயர்வாய் அனைவரும் வாழ நமது தாய்மொழியை கற்போம். நாளும் தமிழ்படி 18ஆம் பருவம் 5ஆம் பகுதி. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சொற்கள் விபத்து என்கிற வேற்றுமொழி சொல். நாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஊடகங்களில் செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய இந்த சொல் விபத்து என்பது தமிழ் சொல் அல்ல, இது ஒரு வேற்றுமொழி சொல். இதனை தவிர்த்து தூய தமிழ் சொற்களான நேர்ச்சி, பேரிடர் என்கிற சொற்களை பயன்படுத்துவோம். பேரிடர் காலம் என்கிற சொற்றொடரை நாம் கேள்வியுற்று இருப்போம். பல்வேறு புயல்கள் நம்மை தாக்கின. அப்போது ஓரிரு செய்தி ஊடகங்கள் பேரிடர் காலம் என்று பயன்படுத்தினார்கள். பேரிடர் என்பது சரியான தமிழ் சொல். விபத்து என்கிற வேற்றுமொழி சொல்லை தவிர்த்து நேர்ச்சி, பேரிடர் என்கிற தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம். அடுத்த சொல் சந்தோஷம் என்பது. சந்தோஷம் என்பதும் தமிழ் சொல் அல்ல. இதனை தவிர்த்துவிட்டு தூய தமிழ் சொற்களான மகிழ்ச்சி, களிப்பு, உவப்பு என்கிற சொற்களை தேவைக்கு ஏற்ப சரியான இடத்தில் நாம் பயன்படுத்தலாம். சந்தோஷம் என்பது தமிழ் அல்ல, அது வேற்றுமொழி சொல். இதனை தவிர்த்து மகிழ்ச்சி, களிப்பு, உவப்பு என்கிற சொற்களை நாம் பயன்படுத்தலாம். அடுத்த சொல் தினசரி. தினசரி என்பது தமிழ் சொல் அல்ல. தினம் என்பதும் தமிழ் அல்ல, இதுவும் அயல்மொழி சொல். இதனை தவிர்த்து தமிழ் சொற்களான நாளும் என்றும் நாள்தோறும் என்றும் சொல்லலாம். நான் நாள்தோறும் பணிக்கு செல்வேன், நான் நாள்தோறும் பள்ளிக்கு செல்வேன் என்று நாம் சொல்ல வேண்டும். தினம் என்பதும் தினசரி என்பதும் தமிழல்ல, அந்த வடமொழி சொற்களை தவிர்ப்போம். நாளும் நாள்தோறும் என்று நாம் பயன்படுத்துவோம். அடுத்த சொல் சுகம் என்கிற சொல். சுகம் என்பது தமிழ் சொல் அல்ல. இந்த சொல்லை தவிர்த்து இன்பம் என்கிற தூய அழகிய தமிழ் சொல்லை பயன்படுத்துவோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்னும் வினவும் போது நான் நலமாக உள்ளேன் என்றும் நான் இன்பமாக உள்ளேன் என்றும் சொல்வோம். சுகம் என்பது தமிழ் அல்ல, அச்சொல்லை தவிர்ப்போம். அடுத்த சொல் ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பதும் தமிழ் சொல் அல்ல, இதனை நாம் நமது பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும். ஆரோக்கியம் என்பது பலரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சொல். இதற்கு இணையான தூய தமிழ் சொல் நலம் என்பது. நலம் என்கிற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்துவோம். நலமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தமிழை கற்க பேருதவி செய்து வரும் தமிழ் புலவர்களுக்கும், பேராசான் அசித்தர் மற்றும் நமது குழுவில் இணைந்துள்ள உறவுகளுக்கும், அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.